Good morning, class 5. We have come to the end of the term, children. This is your last science lesson, plants. Plants are very important for us. Without plants, we will not get our primary food supply. They are, all of us depend on plants for food, both animals and human beings. So this is a very important lesson. Listen to it carefully. You will not receive any notes from me. Like last term, you will receive only worksheet which you have to do on your own. So listen to the video lesson properly. Come, let's go to the lesson. Take out your textbook, ma. Now, let us begin with the lesson plants, ma. First, you will be reading about reproduction in plants. Reproduction na kutti podadu, nai kutti podum, poona kutti podum illaya, adhu maari plants kutti podadu, but oru chedil irundhu innoru chedi eppadi varudhungiradha padikkiradhu dhaan reproduction. Then you will learn about the different parts of flower in detail. Then petal color, ஒவ்வொரு பூவுடைய இதழ், பெட்டல்னா இதழ், ஒவ்வொரு கலரில் இருக்குது, அது எதனால், எந்த பிக்மெண்ட்டால், பிக்மெண்ட்டுங்கிறது அந்த பெட்டலில் இருக்க ஒரு இங்க் மாதிரிமா, எதனால் அந்த கலர் வருதுன்னு பார்க்க போகிறோம், எந்த பிக்மெண்ட்டால. ஸோ திஸ் இஸ் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு கவர் இன் திஸ் வீடியோ. கம், லெட் அஸ் ப்ரொசீட். ஸ்டாண்டர்ட் யுவர் லெசன் பிளான்ஸ் வி ஆர் கோயிங் டு ரீட் நவ் த லாஸ்ட் லெசன் ஃபார் திஸ் டேர்ம். Know about types of pollination and the agents of pollination. பாலினேஷன்னா என்ன, பாலினேஷன் நடக்கிறதுக்கு உண்டான கருவிகள் ஏஜென்ட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூ பூக்கிற செடிகளுடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், மண் எப்படிலாம் இருக்குது, என்னென்ன டைப்பில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நோ ஹவு த ஹனிபீ, ஏர்த்வம், ட்ராகன் ஃப்ளை ஆர் யூஸ்ஃபுல் டு ஃபார்மர்ஸ். இதெல்லாம் ஃபார்மர்ஸுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல், ஹனிபி, ஏர்த்வம், ட்ராகன் ஃப்ளை, இதெல்லாம் ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். பிளான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் அ நம்பர் ஆஃப் வேஸ். பிளான்ஸ் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட், அட் த சேம் டைம் தே ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் பை மென் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களுக்கு தேவை. அவங்க தன்னைத்தானே சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறாங்க. பிளான்ஸ் வந்து தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட்டு, லீஃபில் ஓன் ஃபுட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அந்த ஃபுட்டை மென் அண்ட் அனிமல்ஸும் யூஸ் பண்ணிக்கிறோம். பிளான்ஸ் ஆர் நாட் ஓன்லி யூஸ்ட் ஆஸ் ஃபுட் பட் ஆல்சோ ஆஸ் மெடிசன், மருத்துவ குணமும் செடிகளுக்கு உண்டு. ஆல்மோஸ்ட் ஆல் பிளான்ஸ் ஆஃப் த ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ். ஒவ்வொரு செடியுடைய ஒவ்வொரு பாகமும் யூஸ்ஃபுல். ஆஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் தே ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் ப்ளீஸிங் டு அவர் ஐஸ். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது செடி கொடிகள். தே ரிலீஸ் ஆக்சிஜன் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சர்வைவல் இன் டு த அட்மாஸ்ஃபியர். என்ன என்ன கேஸ்மா வெளியில் விடுது, ஆக்சிஜன். அது நம்ம வாழறதுக்கு உண்டான கேஸு சர்வைவல்க்கு. எங்கே விடுது, அட்மாஸ்ஃபியரில் ரிலீஸ் பண்ணுது. சம் பிளான்ஸ் க்ரோ இன் அவர் சரௌண்டிங் நேச்சுரலி அண்ட் சம் ஆர் க்ரோன் பை அஸ். சிலது நேச்சுரலாக வளருது, சிலது நாமளாக வளர்த்துறோம். வி நீட் டு நோ அபவுட் பிளான்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். பல விஷயங்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பிளான்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். லெட் அஸ் ஸ்டடி இன் திஸ் லெசன் அபவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் சாயில். ஸோ பிளான்ஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சர் விவசாயம் எப்படி இருக்குது, types of soil, மண் என்னென்ன விதமாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிளான்ஸ் லெசனில். ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ரீப்ரொடக்ஷன்னா என்ன, குட்டி போடுறது, நாய் குட்டி போடுது, பூனை குட்டி போடுது, அது மாதிரி பிளான்ஸ் எப்படி புது செடி வருதுன்னு பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்னால் ஒவ்வொரு இனம், அதுலேருந்து புதுசு எப்படி வருதுன்னு பார்க்குறது தான் ரீப்ரொடக்ஷன். நாய்ங்கிறது ஒரு இனம், பூனைங்கிறது ஒரு இனம், மனுஷங்கிறது ஒரு ஸ்பீஷீஸ், செடி வகைகள்லேயும் ஸ்பீஷீஸ் இருக்குது. போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ். பிளான்ஸும் குட்டி போடும், அனிமல்ஸும் குட்டி போடும். எப்படி, த ஃப்ளவர்ஸ் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ஃப்ளவர்ஸ் தான் முக்கியம் செடிகள் குட்டி போடுறதுக்கு. எது முக்கியம், ஃப்ளவர்ஸு. தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தட் டேக் பிளேஸ் இன் பிளான்ஸ். ரெண்டு விதமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. தே ஆர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு பேர், இன்னொன்று ஏ செக்ஷுவல்னு பேர். இன் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நியூ பிளான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ரூட்ஸ், லீவ்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் பட்ஸ். ஏ செக்ஷுவலில் எங்கேருந்துமா புது செடி வருது, ரூட்டு, வேறு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ரூட்டு, லீவ்ஸு, ஸ்டெம்ஸு, பட்ஸு இதிலேருந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு பார்க்குறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூ பிளான்ஸ்
எமர்ஜ் ஃப்ரம் சீட்ஸ், புது விதையிலேருந்து அந்த நியூ பிளான்ஸ் வருமா, அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ், ஃப்ளவர். ஃப்ளவர் இஸ் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ பிளான்ட். இட் இஸ் அ மாடிஃபைடு ஷூட். ஃப்ளவர்ஸ் ஹாவ் ஃபோர் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். தே ஆர் செப்பல், பெட்டல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். ஃப்ளவர் இஸ் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ பிளான்ட்டுன்னா என்ன? ஒரு செடியில் எது வந்து குட்டி போடுறதுக்கு, புது செடி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃப்ளவர் தான். மாடிஃபைடு ஷூட், ஷூட் சிஸ்டம்னா என்ன? வேருக்கு மேலே இருக்க பகுதியை ஷூட் சிஸ்டம்ங்கிறோம். ஷூட் சிஸ்டமில் ஒரு மாடிஃபைடு வேற்றுமையான பகுதி தான் இந்த ஃப்ளவர். ஃப்ளவர்ஸ் ஹாவ் ஃபோர் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், நாலு பார்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம்? செப்பல், பெட்டல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். இந்த பிக்சர் நல்லா பாருங்கள். செப்பல் எது? இந்த பச்சையாக இருக்குது பாரு, இதழ் மாதிரி, அது வந்து மொக்கையும் பூவையும் பாதுகாக்கும், அது செப்பல். ஓகே. பெட்டலுங்கிறது இந்த கலர்ஃபுல் இதழ், தமிழில் இதழ்னு சொல்கிறோம். ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் நம்ம வந்து படிக்கும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். செப்பல், இட் இஸ் த அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் விச் ஐ ஷோட் யூ ஜஸ்ட் நவ். ஓகே. யூஸ்வலி இட் இஸ் ஸ்மால் அண்ட் க்ரீன் இன் கலர். யூஸ்வலாக குட்டி குட்டியாக பச்சை கலராக இருக்கும். இட் ப்ரொடெக்ட்ஸ் த பட் இன் த ஏர்லி ஸ்டேஜ். மொக்கை வந்து ஏர்லி ஸ்டேஜில் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது இந்த செப்பல் தான். பெட்டல், பெட்டல் தான் கலர்ஃபுல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இட் இஸ் ஆஃபன் கலர்ஃபுல் அண்ட் இட் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பூச்சிகளெல்லாம் வந்து அதுதான் அட்ராக்ட் பண்ணும். பூக்கிட்ட பூச்சிகள் வரத்துக்கு காரணம் இந்த பெட்டல் தான். இதழ்னு சொல்கிறோம் தமிழில். ஆண்ட்ரீஷியம், இட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். எப்படி வந்து ஹியூமன் பீயிங்ஸில் மேல் ஃபீமேல்னு இருக்குமோ, பூக்கள்லேயும் மேல் ஃபீமேல்னு இருக்குது. மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா குட்டி போடுறதுக்கு தேவையான இடம் வந்து ஃப்ளவரில் ஆண்ட்ரீஷியம்னு சொல்கிறோம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஸ்டேமன்ஸ்னு இதில் போட்டிருக்கு பாருங்கள், ஆந்தர், ஃபிலமெண்ட், ஸ்டேமன், அதுதான் ஆண்ட்ரீஷியம். ஓகேவா? ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட் அண்ட் அ ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆந்தர் அட் த டிப்பு. ஒவ்வொரு ஸ்டேமன்லேயும் என்ன இருக்கும்னா, ஒரு ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட், ஒரு டியூப் மாதிரி இருக்குமா, அண்ட் முனையில் ஒரு பேக் மாதிரி இருக்கும். அந்த பேகுக்கு பேர் என்ன? ஆந்தர். த போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆந்தர் விதின் த போலன் சாக்ஸ். அந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்க மகரந்தம்ங்கிற போலன் கிரெயின்ஸு இந்த ஆந்தர்க்குள்ளே இருக்கிற போலன் சாக்ஸுங்கிற பைகளில் ஃபார்ம் ஆகும். இப்போ நவ் யூ சீ த பிக்சர், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டேமன் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் வந்து இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், புரியுதா? ஆந்தருங்கிறது இந்த பேக் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் போலன் கிரெயின்ஸ் மகரந்தம் இருக்கும். ஓகே. இந்த என்டையர் செட்டப்பை தான் ஆண்ட்ரீஷியம் ஆர் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கைனீஷியம், இட் இஸ் அ ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவருக்கு எப்படி ஆண்ட்ரீஷியமோ, ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் என்னம்மா சொல்கிறோம்? கைனீஷியம்னு சொல்கிறோம். இட் ஹாஸ் த்ரீ பார்ட்ஸ். தே ஆர் ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. இதுக்கும் மூணு பாகம் இருக்குது. த ஓவரி கண்டெயின்ஸ் த ஓவியூல்ஸ். ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மான்னு மூணு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. லுக் அட் திஸ். இங்கே இருக்குது, தெரியுதா? கார்பெல்னு இருக்குது, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஸ்டிக்மான்றது இந்த நடு காம்போட மேல் பகுதி, ஸ்டைலுங்கிறது அந்த தண்டு, ஓவரிங்கிறது இந்த பெரிய தொப்பை மாதிரி இருக்கு இல்லையா, அது. அதுக்குள்ளே ஓவியூல்ஸுங்கிறது முட்டை மாதிரி, அதுதான் வந்து புது விதையாக மாறும். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் ஆர் கைனீஷியம். The flowers which contain either andrecium or gynecium are called unisexual flowers. எதுக்கெல்லாம் வந்து ஆண்ட்ரீஷியமோ கைனீஷியமோ இருக்கோ அதை யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஆண்ட்ரீஷியம், இல்லாட்டி கைனீஷியம். எக்ஸாம்பிள், corn, papaya, cucumber. The flowers which contain both andrecium and gynecium are called bisexual flowers. Example, mustard, rose. ஸோ கார்னு, பப்பாயா, குக்கும்பர் இது எல்லாமே யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்மா. எல்லாத்துல எதில் வந்து ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ரெண்டும் இருக்கோ அதை பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்டு, ரோஸு, கடுகு, ரோஜா செடி. ஓகே. பப்பாயா பாருங்கள், யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ஒன்று ஆண்ட்ரீஷியம் இருக்கும், இல்லை கைனீஷியம் இருக்கும், அதனால் இட் இஸ் கால்டு யூனிசெக்சுவல் ஃப்ளவர். ரோஸ் பார்த்தீங்கன்னா பைசெக்சுவல் ஃப்ளவர், ஒரு பூலியே ஆண்ட்ரீஷியமும் இருக்கும் கைனீஷியமும் இருக்கும்.
To attract the pollinators, the example insects, plants are bright in color and produce smell in their flowers. So pollinators na insects, ivanga da inda pollination ku help pandranga. Avangala attract pandrathukku flowers la eppadi ma irukum bright color a irukum. Plants which are pollinated by the honey bees and butterflies have sweet scents and bigger colorful petals. Honey bees um butterfly um attract aava flowers pathinga na inda petal la idha maadhiri alaga red ah yellow ah colorful ah perusa thenoda irukum appo dhaan vandu varum illaya. Example sunflower, pumpkin, idhella colorful ah irukum petals. Pigments present in petals give them different colors. எப்படி வந்து லீஃபில் குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் வந்து பச்சை கலரை தருது ஒரு லீஃபுக்கு, அது மாதிரி மற்ற ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ்கோட கலருக்கு காரணம் அதில் இருக்க பிக்மெண்ட், அது ஒரு விதமான இங்க்குன்னு நினச்சிக்கோங்களேன். பிளான்ட்ஸ் விச் ஆர் பாலினேட்டட் பை த moth and bats release their fragrance mostly at night and have colorless petals. சில வந்து சில பிளான்ட்ஸ்லாம் மாத்து பட்டாம்பூச்சியில் வருவாங்க, பேட்ஸ் வவ்வால், இதனால் வந்து எதெல்லாம் வந்து பாலினேஷன் நடக்குதோ அவங்களோட மனம் ஃப்ராக்ரன்ஸ் நைட்டில் தான் வரும். அண்ட் தேர் பெட்டல்ஸ் ஆர் கலர்லெஸ், வெள்ளையாக இருக்கும், அப்போ தான் நைட்டில் பளிச்சுன்னு தெரியும். எக்ஸாம்பிள் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், மனம் தூக்கலாக இருக்கும், நைட்டில் தான் பூக்கும், ஏன்னா பாலினேஷன் அப்போ தான் நடக்குது. எக்ஸாம்பிள் மேங்கோ, பனானா, கோவா, ஜாஸ்மின் எக்ஸெட்ரா, இது எல்லாமே நைட்டில் பூக்கும், நல்ல மனமாக இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும் பூ. த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த நேம்ஸ் ஆஃப் த பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் பெட்டல்ஸ். ஒவ்வொரு பெட்டல் ஒவ்வொரு இதழ்லையும் என்ன பிக்மெண்ட் இருக்குது, எந்த கலருக்கு என்ன பிக்மெண்ட் இருக்குதுன்னு இந்த டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கலர் ஆஃப் த பெட்டல்ஸ், நேம் ஆஃப் த பிக்மெண்ட்டு, ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ, பர்பிள்மா, இந்த கலரில் எந்த பூக்கு எந்த செடிக்கு இதழ் இருந்தாலும் பெட்டல் இருந்தாலும் ஆந்தோசயானின், ஓகே ஆந்தோசயானின்ங்கிற பிக்மெண்ட் இருந்தால் தான் இந்த ரெட்டு கலரோ பிங்க்கோ ப்ளூவோ பர்பிள் கலரோ இருக்கும். ரெட்டு ரோசஸ் பார்க்கலாம், பிங்க்கு செம்பருத்தி ஆர் ஷூ ஃப்ளார் பார்க்கலாம், ப்ளூ சில ஃப்ளவர்ஸ் இருக்கும், பர்பிள் சில ஃப்ளவர்ஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் காரணம் ஆந்தோசயானின். எல்லோ ஆர் ஆரஞ்சு கலர் பெட்டல்ஸ் இருந்தால் அதுக்கு உண்டான பிக்மெண்ட்டு கேரட்டினாய்ட்ஸு. க்ரீன் கலர் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான பிக்மெண்ட் குளோரோஃபில். ஓகே, நவ் டூ யூ நோ, குறிஞ்சி ஆர் நீல குறிஞ்சி, ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானு, இஸ் அ ஷ்ரப் தட் இஸ் ஃபவுண்ட் இன் த சோலா ஃபாரஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸில் சோலா ஃபாரஸ்ட்டுங்கிற காடில் குறிஞ்சி ஆர் நீல குறிஞ்சி, இதோட பயாலஜிக்கல் டேர்ம் ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானு. ஓகே, இந்த செடியை பார்க்கலாம். இது வந்து நீலகிரி ஹில்ஸ் விச் லிட்ரலி மீன்ஸ் த ப்ளூ மவுண்டன்ஸ், நீலகிரி ஹில்ஸ்லேயும் இருக்குது ப்ளூ மவுண்டன்ஸ்னு பேர். காட் தேர் நேம் ஃப்ரம் த பர்ப்ளிஷ் ப்ளூ ஃப்ளவர்ஸ் ஆஃப் நீல குறிஞ்சி தட் பிளாசம்ஸ் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். நீலகிரின்ற பேரே இந்த நீல குறிஞ்சிலிருந்தான் வந்தது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ப்ளூ கலராக பூக்கும், பூத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி பூ பூக்காது, ஆஃப்டர் 12 இயர்ஸ் தான் நீங்கள் பூவை பார்க்கலாம். ஓகேவா, டேக் அ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ஆர் அ ரோஸ் ஃப்ளவர், டிஸ்பிளே த பார்ட்ஸ் லைக் செப்பல், பெட்டல், கைனீஷியம் அண்ட் ஆண்ட்ரீஷியம் இன் அ சார்ட் பேப்பர் அண்ட் நோட் டவுன் இட்ஸ் கலர் அண்ட் ஷேப். இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டிமா, செம்பருத்தி பூவோ இல்லை ரோஜா பூவோ கிடைச்சா இந்த பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பிரித்து பார்க்க முடியுதான்னு பாருங்கள். இஃப் த ஸ்கூல் வாஸ் தேர் ஐ வுட் ஹவ் ஷோன் யூ எவ்ரி திங். லெட் அஸ் சீ ஃப்ரம் ஜான்வரி இஃப் ஸ்கூல் பிகின்ஸ் ஐ வில் ஷோ யூ ஆல் த பார்ட்ஸ். உங்களுக்கு கிடைக்கிற பூவை வச்சு இந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கான்னு பிரித்து பாருங்கள். எஸ்பெஷலி செம்பருத்தி பிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் சீ ஆல் தீஸ் பார்ட்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் வி வில் கம் டு அன் எண்ட் ஆஃப் டுடேஸ் வீடியோ செஷன். வீடியோ 1 இஸ் ஓவர் ஃபார் திஸ் லெசன். வீடியோ 2 வி வில் கண்டினியூ ஃப்ரம் பாலினேஷன். ஓகே, ஓகேம்மா, டேக் கேர், பாய்.